இளம் தலைமுறை வீரர்களை கொண்ட தமிழகத்தின் இரண்டு சிறந்த அணிகள் எஸ்டிஏடி விழுப்புரம் ஏஎம்கேசி கோபி வீரர்கள் பங்கேற்கும் ஒரு அற்புதமான போட்டி. இரு அணிகளும் சமப்புள்ளி 7-7. இது லீக் மேட்ச்ன்றதுனால இரு அணிகளுமே வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வேகத்தை காட்டலை, ஆனால் இரு அணிகளுமே வந்து இளம் தலைமுறை வீரர்கள் ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினிருக்காங்க. ஸ்கோர் லெவல் 7-7. ஏஎம்கேசி 8 புள்ளிகளும் எஸ்டிஏடி 9 புள்ளிகளுடனும் களத்தில் மனமார்ந்த நன்றி சொல்லி வருக வருகிறோம், வரவேற்கிறோம்.
இரு அணிகளுமே வந்து சமமான புள்ளிகளோடவே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நிற்காங்க. ஒரு அற்புதமான சூப்பர் டேக்கல், இரண்டு புள்ளிகள் ஏஎம்கேசி அணிக்கு. இது ரொம்ப இறைச்சலாக கேட்குதுங்க, இந்த காற்று கடிக்கிட்டு போகுது அவுட்புட்டில் ரொம்ப கரெக்டாக. எஸ்சிஏடி 9 புள்ளிகளும் ஏஎம்கேசி 10 புள்ளிகளோடும் கலத்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. எஸ்சிஏடி 11-12 முன்னிலையில் ஏஎம்கேசி. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஏஎம்கேசி 13-11. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஏஎம்கேசி 3-2. மீண்டும் தயாரிலே ரெண்டு மார்க் எடுக்கப்படுகிறது. போச்சம்பள்ளி போலீஸ் இன்கம் டேக்ஸ் சென்னை. தேர்ட் ரைட் விழுப்புரம். தேர்ட் ரைட் இந்த போட்டியோட ரொம்ப முக்கியமான ரைடு. இந்த போட்டியில் வந்து எஸ்டிஏடி விழுப்புரம் எடுத்தால் ஸ்கோர் லெவல் பண்ணலாம். ஒருவேளை டேக்கல் செய்யப்பட்டால் ஏஎம்கேசி லீடு எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான ரைட்டில் ரைடர் என்ன செய்ய போகிறாரு? டேக்கல் செய்யப்பட்டால் ஒரு புள்ளி ஏஎம்கேசிக்கு. இரண்டு வெற்றி புள்ளிகள் ஏஎம்கேசி 18-13. முதல் லீக் சுற்றில் ஏஎம்கேசி கோபிச்செட்டிப்பாளையம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள்.